வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவுக்கு பெண் வேடம் எப்படி போடணும் அப்படிங்கறத பத்தி இந்த உங்களோட பயிர்ந்துக்க போறேன் நம்ம நண்பருக்கு பெண் வேடம் சேலை கட்டி விட்டு அப்படியே அந்த காட்சிகளோட உங்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன் பெண் வேடம் போடும் பக்தர்கள் நிறைய விதவிதமா போடுவாங்க ஒரு சில பக்தர்கள் மாடர்ன் கேல் மாதிரி ஜீன்ஸு டிஷர்ட்டை போட்டு லேடிஸ் வேஷம் போடுறாங்க ஒரு சில பக்தர்கள் பார்த்திங்கன்னா சுடிதார் போட்டு லேடிஸ் வேஷம் போடுறாங்க ஒரு சில பக்தர்கள் அறத்தாவாணி அல்லது சேலை கட்டின்னு ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு விதமாக அவர்களுடைய நேர்த்தி கடன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் ஒரு வயசு பெண் மாதிரி வேடமிடுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த வயசு பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலர் சுமங்கலி பெண் வேடம் அப்படின்னு சொல்லி அதற்கு ஏற்ற மாதிரி வேடம் போடுவாங்க அந்த பக்தர்கள் வந்து தாலிலாம் போட்டிருப்பாங்க ஒரு சிலர் பாட்டி வேடம்னு சொல்லி பாட்டிமார்கள் எப்படி காதில் இந்த பாம்படம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்புறம் பாட்டிகள் சேலை கட்டுறாங்கன்னு பாட்டி வேடம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பெண் வேடத்துலையே இந்த மாதிரி நிறைய பேர் விதவிதமாக போடுறாங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய வேண்டுதல்கள் இப்போது ஒரு வயசு பெண்ணு மாதிரி நம்ம வேடம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ அப்படி போடுறேன் அப்படின்னா நான் ஒரு இன்னும் நினச்சிருப்பேன் நம்ம அக்காவுக்கு சீக்கிரம் நல்ல மாதிரி ஒரு கல்யாணம் ஆகணுமா தாயின்னு அம்பால்கிட்ட ஒரு நேர்த்தி கடன் போட்டிருப்பேன் இப்போ சுமங்கலி பெண்ணாக போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சு இருப்பாங்க அவங்களுக்கு எதாவது ஒரு அவங்க கணவருக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அப்போ அக்கா மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆயிரக்கூடாது அந்த மாதிரி இதெல்லாமே நம்மளுடைய ஒரு நேர்த்திக்கடன் வேண்டுதல்கள் அந்தந்த வேண்டுதல்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு விதவிதமான வேடம் அணிகிறோம் இப்போ பாட்டி வேடம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பக்தர் வந்து ஒரு விஷயத்தை நினந்திருப்பாங்க ஒருவேளை அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம் கொஞ்சம் கை கால் நடக்க முடியாமல் இருந்திருக்கலாம் பாட்டிக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகலையே சாமிக்கிட்ட ஒரு நேரத்தி போடுவோம் சாமி கண்டிப்பாக பாட்டியை பழைய மாதிரி நடமாட வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நேர்ந்துக்கிட்டுறது தான் நேர்ந்துக்கிட்ட கொஞ்ச நாள்லேயே பாட்டி பழைய மாதிரி நல்லா நடமாட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நம்ம இந்த சாமிக்கு செஞ்சதுனால தானே நம்ம பாட்டி நல்லா இருக்காங்க அப்போ நம்ம தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு நிறைய பக்தர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும் அந்த வகையில் நம்ம எந்த முறைப்படி போடுறோமோ அது மாடர்ன் கேலாவோ அரத்தாவணி போட்டோ அல்லது சேலை கட்டியோ அதற்கு ஏற்றார் போல் அந்த இப்போ வயசு பெண் வேடம் போடுறோன்னா ஒரு வயசு பெண் எப்படி இருப்பாங்க என்னென்ன இதெல்லாம் போடணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கிளீனாக இப்போ வளையல் கம்மல் கொலுசுன்னு வயசு பிள்ளைங்க எல்லாமே போடுவாங்க இப்போ ஒரு பாட்டி வேடம் போடுறோன்னா இப்போ கொலுசு போட மாட்டாங்க இந்த பாட்டிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வளையல்லாம் கொஞ்சம் அந்த காலத்து வளையல் மாதிரி இப்போ கடைகளில் கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டணும் அதே போல் பாட்டிகள் சேலை எப்படி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு போல் கட்டிக்கிட்டோன்னா அந்த வேடத்திற்கு அது கரெக்டாக இருக்கும் மற்றபடி இப்போ நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு வயசு பொண்ணு வேடம் போட்டுட்ருக்கிறாரு அவருக்கு சகோதரி அஜி வந்து நீட்டாக சேலை கட்டி விட்டுட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த டோப்பா வைக்கிறதெல்லாம் க்ளீனாக இருக்கிறாங்க டோப்பா வந்து நம்ம லேடிஸ் வேஷத்துக்கு வந்து அப்படி ஏகப்பட்ட ஹேர்பின் போட்டு அவ்வளவு டைட்டாக வைக்கணும் அப்போனா தான் ஜம்முன்னு இருக்கும் இல்லை அப்படின்னா டபக்குன்னு கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் தலை நிறைய பூ வைக்கணும் பெண்கள் அப்படின்னாலே மலர்களை ரொம்ப விரும்புவாங்க அதனால் தலை நிறைய கட்டாயம் பூ வைக்கணும் அதுக்கப்புறம் கழுத்து நிறைய செயினை போட்டுக்கலாம் அது வந்து நம்ம கவரிங்காக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட தங்க செயின் இருக்குதுன்னு சொன்னால் தங்க செயினையே போட்டுக்கலாம் ஒரு சிலர் நினைக்கலாம் இல்லை மாலை போட்டதுக்கப்புறம் நகைகள்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள் அப்படின்னு சொல்லி மாலை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நகை போடக்கூடாது தான் ஆனால் வேடத்திற்காக அந்த வேடத்திற்கு போட்டுக்கலாம் வேடத்தை கலத்தும் போது நகைகளையும் கலத்தி வச்சுக்கணும் மற்றபடி பெண்கள் இப்போ நெயில் பாலிஷ் போடுவாங்க லிப்ஸ்டிக் போடுவாங்க பெண்கள் எப்படி எப்படி தங்களை வந்து அழகுபடுத்திக்கிறாங்களோ அத்தனை விஷயங்களையும் நம்ம வயசு பெண் அப்படின்னா அதற்கேத்தாறு போல் போட்டுக்கலாம் அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த வேடத்திற்காகத்தான் எல்லாமே போடணுமே தவிர மற்றபடி வந்த உடனே வேடத்திற்கான பொருட்களை அத் அத்தனையும் கலத்தி வச்சிடணும் அதே போல் இந்த பெண் வேடம் போடுறோம் இந்த அதுக்கப்புறம் இந்த சேரியை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே கொடுத்துக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை அல்லது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை சாமிக்கு வேடம் போட்ட சேலை வந்து இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறது ஒன்றும் தவறு கிடையாது பெண் வேடத்திற்கு இன்னும் குறிப்பிட்டு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா ஒரு சில பக்தர்கள் தோலில் எப்போவுமே ஹேண்ட்பேக் போட்டிருப்பாங்க ஏன்னா பெண்கள் அப்படின்னாலே ஹேண்ட்பேக் வந்து அவங்க கூடவே இருக்கும் அதே போல் நம்மளும் பெண் வேடம் போடுறோம் அப்படின்னா ஹேண்ட்பேக் கண்டிப்பாக போடணும்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து அந்த வேடத்தை முழுமையாக செய்யணும் அப்படிங்குறக்காக அவ்வளோ விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வாங்க மற்றபடி எதையாவது கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு தவற விட்டுருந்தேன்னா அதை நீங்கள் வந்து கமாண்டில் சொல்லுங்கள் மற்றபடி பெண் வேடம் போடக்கூடிய பக்தர்கள் பெண்கள் அப்படின்னாலே அந்த அடக்க அடக்கஒடக்கமாக இருப்பாங்க இல்லையா அதே போல் ரொம்ப அடக்க அடக்கஒடக்கமாக இருக்கணும் அதே போல் மற்ற சக சாமிகளும் இப்போ பெண் வேடம் அப்படின்னு சொன்னால் நம்ம நண்பன் அப்படிங்கிறது அதெல்லாம் வேடம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம நண்பன் இப்ப நம்ம நண்பர் வேடம் போட்டிருக்காருனா அவர் வந்து ஒரு பெண் வேடம் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா அதற்கு ஏற்றாறு போல இருக்கணும் ஏன்னா ஒரு சில இடங்கள்ல பார்க்குறேன் சமூக வலைதளங்கள்லேயே போட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முகம் சுழிக்கும் வைக்கும் விதமாக இருக்கும் நீ ஏன் அப்படி பார்க்குற பக்தியா பார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம் என்னுடைய பார்வை அப்படிங்கிறத விட வெளியாட்களுடைய பார்வை என்ன பார் சாமிக்கு மாலை போட்டிருக்காங்க வேஷம் போட்டிருக்காங்க அவனை இவன் கட்டி பிடிக்கான் அப்படி அப்படின்னு மற்றவர்களுடைய பேச்சு வந்து வேற விதமாக பேசும்படி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது அதனால பெண் வேடம் போட்டிருக்கக்கூடிய பக்தர்களிடம் வேறு பக்தர்கள் வந்து கொஞ்சம் சும்மா அநாகரிகமாக போய் தோலில் கையை போட்டுக்கிட்டு பெண்ணுன்னா அந்த பெண்ணுக்கு உண்டான மரியாதை இப்போ நம்ம வந்து உண்மையிலே ஒரு பொண்ணுன்னு சொன்னால் அந்த பொண்ணு மேலே போய் தோலில் கை போட்டு நிற்போமா இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க கவனிச்சுக்கிடுங்க மற்றபடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா